அம்பாசமுத்திரம் கலை கல்லூரியில் உலக மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் அம்பை கலை கல்லூரி தமிழ்துறை பேராசிரியை டாக்டர் எஸ் ஆயிஷால் பிபி நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினர். அம்பை கலை கல்லூரி ஆங்கிலத்துறை பேராசிரியை டாக்டர் பி தீபலட்சுமி வரவேற்புரையாற்றினர். கல்லூரி முதல்வர் டாக்டர் கே வி சவுந்தரராஜா அவர்கள் தலைமையுரையாற்றினர். கல்லூரி செயலர் டாக்டர் எஸ் தங்கபாண்டி வாழ்த்துரை வழங்கினர். பொருளியல் துறை பேராசிரியை டாக்டர் ஜி தனலட்சுமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அம்பை மகளிர் காவல் நிலையம் காவல்துறை ஆய்வாளர் திருமதி எஸ் ராதா மகளிர் தின சிறப்புரை வழங்கினர். சுயநிதி பாடப்பிரிவு வணிகவியல் துறை பேராசிரியை டாக்டர் ஆர் தங்கச்செல்வி நன்றியுரையாற்றினார். அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய கல்லூரி சேர முன்னாள் முதல்வர் முன்னாள் பேராசிரியர் டாக்டர் தங்கபாண்டி அவர்களே, சுயநிதி பிரிவு இயக்குனர், முன்னாள் பேராசிரியர், முன்னாள் முதல்வர் டாக்டர் வேலையா அவர்களே, நமது அம்பை கலைக்கலூரிய அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினராக வருகிறது இருக்கின்ற அம்பை மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் எஸ் ராதா அவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, எனதருமை மாணவிகள், உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் முன் ஒரு சில கருத்துக்களை சொல்லி விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். மகளிர் தினம் இன்று கொண்டாடப்படுவது ஒரு பக்கம் இருந்தாலும் மாணவிகளுக்கு அந்த மகளிர் தின வரலாறு கண்டிப்பாக புரிந்திருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அந்த மகளிர் தினம் தோன்றியது எப்போது எதனால் தோன்றியது அப்படிங்கிறத பற்றி ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். உலக மகளிருடைய ரைட்ஸ் காண்டி, உரிமைகள் காண்டி ஐரோப்பிய நாடுகளில் உள்ள பெண்கள் அமைப்பினர் சில உரிமைகளுக்காண்டி ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த யூரோப்பிய நாடுகளில் நம்ம நாட்டில் உள்ளது போல பெண்களுக்கு வாக்குரிமை கிடையாது. சம வேலை சம ஊதியம் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தில் பெண்கள் நிர்வாகம் அதை அக்செப்ட் பண்ணாம அவங்க உள்ளிருப்பு
அதை விடாம நடத்தி இருந்தாங்க அந்த வீட்டிலேயே என்னுடைய தீ வச்சு கொடுத்துட்டாங்க இந்த மருந்து நான் உருவானது 25 பெண்களுடைய உயிர் பலி போனதுக்கு அப்புறம் தான் இந்த மகள் திறமே உருவானது என்பதை மனைவி இருக்க இந்த தகவலை சொல்லிக் கொள்கிறேன் 1911க்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் அந்த மகளிர் தினம் சொல்லி ஒவ்வொரு நாளும் அனௌன்ஸ் பண்ணாங்க 1910 11 15 20 25 ஒவ்வொரு நாளா அனௌன்ஸ் பண்ணாங்க 1975ல ஐக்கிய நாடு சபையில இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணது வந்து ஐக்கிய நாடு சபையில 1975ல அதுக்கு உடைய உழைப்பு கண்டிப்பா வேணும் என்று சொல்லி மகளிர் தன பாரத